இலங்கையை பொறுத்தவரையில் பல்வேறு கிழங்கு பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகின்றது. அவற்றுள் பிரதானமாக மரவள்ளி, வற்றாலை, கொடிக்கிழங்கு போன்றன அதிகளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் நாங்கள் கொடிக்கிழங்கு தொடர்பான விடயங்களையே பார்க்க உள்ளோம். இலங்கையில் பயிரிடப்படுகின்ற கிழங்கு வகைகளில் கொடிக்கிழங்கு சிறப்பான ஒரு இடத்தை பெறுகின்றது. குறைந்த உள்ளீடுகள் மற்றும் குறைந்த அவதானிப்பு, இலகுவான பராமரிப்பு முறைகள், குறைவான நோய்ப்பு இடை தாக்கங்கள், வளம் குறைந்த பிரதேசங்களில் கூட பயிரிடக்கூடியதாக இருக்கும் தன்மை, மற்றது மருத்துவ குணங்கள், அதாவது விட்டமின் சியை வழங்குகின்றது. உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியையும் வழங்குகின்றது. உடலில் ஏற்படும் தொற்றா நோய்களை குணப்படுத்துவதற்கு மிகவும் சிறந்த உணவுப் பொருளாகும். இது புற்றுநோயை குணப்படுத்தும் வல்லமை கொண்டது. உடலில் ஏற்படும் குருதி அமுக்கத்தையும் சீராக்கும் தன்மையை கொண்டது. இதில் ஆன்டிஆக்சிடென்ட் அதிகளவில் காணப்படுவதால் உடலில் உள்ள நச்சு பதார்த்தங்களை அகற்றும் தன்மை கொண்டது. இறைப்பையில் உள்ள அமிலத்தன்மையையும் குறைக்கின்றது. ஆஸ்துமா போன்ற சுவாச நோய்களையும் குறைக்கும். விசேடமாக கிங்குரு அல உட்கொள்ளும் போது குழந்தை பேறு அற்றவர்களின் குறைகளும் சரி செய்யப்படுவதாக ஆயுர்வேத வைத்திய நிபுணர்கள் கூறுகிறார்கள். அத்துடன் உடலில் ஹோமோன் சுரக்கும் அளவையும் சீர்படுத்த உதவுகின்றது. இது போன்ற பொருளாதார முக்கியத்துவத்தை பெறுவதால் இது லாபம் தரும் பயிராக அமைகின்றது. கொடிக்கிழங்கு ஒரு காலப்போக பயிராகும். ஆகவே நாங்கள் எல்லா போகத்திலும் பயிரிட முடியாது. அதுபோன்று எல்லா போகத்திலும் கிழங்கையும் உற்பத்தி செய்ய முடியாது. நடுகை செய்து 8 மாதங்களின் பின்னரே விளைச்சலை பெற்றுக்கொள்ள முடியும். அறுவடையை பொதுவாக வருட இறுதியிலேயே பெற்றுக்கொள்கிறோம், அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்களிலேயே பெறுகின்றோம். நடுகை செய்யப்படுவது தமிழ் சிங்கள புதுவருட காலத்தில், அதாவது பங்குனி சித்திரை மாதத்திலாகும். கிழங்கை நாங்கள் மண்ணிலிருந்து பிடுங்கி எடுக்காது 2-3 மாதங்கள் மண்ணின் உள்ளேயே சேமித்து வைக்க முடியும். இந்த காலத்தில் நீர், போஷணை போன்றன கிடைத்தாலும் கிழங்கு முளைக்காது காணப்படும். இவ்வாறு நீண்ட காலம் உறங்கு நிலையில் இருப்பது இப்பயிரின் விசேட இயல்பாகும். ஆகவே இதனை நாங்கள் அறுவடை செய்தோ அல்லது செய்யாமலோ பாதுகாப்பாக களஞ்சியப்படுத்த முடியும். அத்துடன் தேவையான போது பிடுங்கி புதிய கிழங்காக சந்தைப்படுத்தவும் முடியும். இங்கு நீங்கள் பார்த்தால் எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்தில் நடுகை செய்யப்பட்டு அறுவடை செய்யப்பட்டுள்ள கொடிக்கிழங்காகும். உலகளாவிய ரீதியில் 650-க்கும் மேற்பட்ட கொடிக்கிழங்கு வர்க்கங்கள் காணப்படுகின்றது. இருந்தாலும் எமது நாட்டை பொறுத்தவரையில் 9 வர்க்கங்களே அதிகளவில் பயன்படுத்தப்படுகின்றது. எங்களுடைய ஆராய்ச்சி நிலையத்தில் 5 வர்க்கங்களை நாங்கள் தெரிவு செய்து அது தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி செயற்பாடு நடைபெறுகின்றது. இது தொடர்பான விடயங்களை பற்றி சிறிதளவு நான் கூறுகின்றேன். மனித நுகர்வுக்குரியது டயஸ்கோரியா எனப்படும் இனமே. இலங்கையில் சாதாரணமாக காணப்படுவது டயஸ்கோரியா அலாட்டா எனப்படும் பெரிய கொடிக்கிழங்கு இனம். இதுவே பயன்பாட்டில் இருக்கிறது. இந்த அலாட்டா இனத்தில் உள்ள விசேடமான இயல்புதான் மிகப்பெரிய கிழங்குகளை உருவாக்குவது. ஒரு நடுகை குழியில் சிறிய கிழங்கு ஒன்றை நடுகை செய்து பெரிய கிழங்குகள் 3 உருவாக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டுமில்லாமல் அலாட்டாவில் உள்ள இன்னும் ஒரு இயல்பு தான் நிறத்த தோற்றுவிப்பது. டெஸ்கோரியா எஸ்கியூலண்டா இனத்தின் விசேட இயல்பை பார்த்தா கிழங்குகள் கொத்தாக உருவாகும். ஒரு கொத்தில் கிட்டத்தட்ட 15 கிழங்குகள் வரைக்கும் தோற்றுவிக்கும். இது அலாட்டா போன்று சதைப்பகுதி ஊதாவாக காணப்படாது. கிழங்குகள் அநேகமானவை சம பருமனில் காணப்படும். வெவ்வேறு வேர்களில் கிழங்குகள் தனித்தனியாக உருவாக்கப்பட்டு இருக்கும். இது எஸ்கியூலண்டாண்ட இயல்பு. இவற்றில் சில வர்க்கங்கள் தான் குக்குல் அல, ஜாவா அல, ராசவள்ளி போன்றன. இவை விசேடமானவை. இங்கு இருப்பது இன்னும் ஒரு வர்க்கம். இதனை நாங்கள் எசுமா என்று அழைக்கின்றோம். இது ஆப்பிரிக்காவிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட டயஸ்கோரியா ரொடான்டேட்ரா என்ற இனத்தை சார்ந்தது. இது சிறிது காலத்துக்கு முன்னரே இலங்கைக்கு அறிமுகம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இங்கு நாங்கள் அதிகளவில் பயன்படுத்துகிற வர்க்கங்கள் எமது நாட்டுக்குரியது அல்லது வெளிநாட்டு வர்க்கங்களே. இருந்தாலும் ஹோனல, தகையல போன்ற வர்க்கங்கள் எமது நாட்டுக்குரிய வர்க்கங்களாக காணப்படுகின்றது. இலங்கையில் தற்போது வரைக்கும் 60-65 வர்க்கங்கள் வரையில் பயன்பாட்டில் காணப்படுது. இவற்றில் அநேகமானவை வெளிநாட்டுக்குரியவை. இவை முன்னைய காலங்களில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் போது கிழங்குகளையேனும் உண்டு வாழ்வோம் என்பதற்காக கொண்டு வரப்பட்டவை.
இலங்கைக்கு உருளைக்கிழங்கு அறிமுகம் செய்யப்படுவதற்கு முன்னைய காலத்தில் எங்களுடைய பிரதான தேசிய கிழங்கு பயிராக இக்கொடிக்கிழங்கு வந்து காணப்பட்டதாக கூறப்படுது. இன்னும் ஒரு வர்க்கம் காணப்படுது. இது உடலை என அழைக்கப்படுது. இது சிறிய கொடிக்கிழங்கு வர்க்கத்தை சேர்ந்தது. இதற்கு நல்ல கிராக் இருக்குது. இது டயஸ்கோரியா ஃபல்ஃபிபெரா எனும் இனத்தை சார்ந்தது. இதன் விசேட இயல்பு தான் கொடியின் மேற்பகுதியில் சிறிய குமிழ்களை தோற்றுவிக்கும். இதனை கூட நடுகை பொருளாக நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். கொடியானது பெரிதாக வளராது. இதனை ஏனைய வர்க்கங்களை விட பராமரிப்பது மிகவும் இலகுவாக இருக்கும். கிழங்குகளை சேதம் அடையாத வண்ணம் அறுவடை செய்கிறதும் இலகுவாக இருக்கும். அடுத்தது எங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது கட்டு அல. இது சிங்கள மக்களிடையே பிரபல்யமானது. சமையலுக்கு அதிக அளவில் பயன்படுத்தப்படுற ஒரு வர்க்கம். இது டயஸ்கோரியா பென்டகைலா எனும் இனத்தை சேர்ந்தது. இதன் விசேட இயல்பு தான் ஒரு காம்பில் 3-5 இலைகள் வரைக்கும் உருவாகியிருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் இந்த கொடிக்கிழங்குகளை எவ்வாறு நடுகி செய்கிறது, அதோட நடுகைக்குரிய கிழங்கு துண்டங்களை எவ்வாறு தெரிவு செய்கிறது, மற்றது ஏனைய பயிராக்கவியல் நடவடிக்கைகளை பற்றியும் அறிஞ்சு கொள்வோம். இங்கே நீங்கள் பார்த்தா கிழங்கிலிருந்து இது போன்ற தண்டு பகுதி இருக்கும். இதனால் அண்டிய பகுதியிலிருந்தே புதிய அரும்புகள் வந்து விரைவாக உருவாகும். ஆகவே இந்த பகுதிகளை வெட்டி எடுத்து நடுகை பொருளாக பயன்படுத்துவது சிறந்தது. ஆகவே அதற்கு ஏற்ற வகையில் அந்த பகுதியை வெட்டி எடுக்கணும். இதன் மூலமாக அதிக எண்ணிக்கையான அரும்புகளையும் பெரிய அங்குரத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் நடுகை பொருட்களை பெற்றுக்கொள்ளும் போது மிகவும் கவனமாகவும் தெரிந்த இடத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நடுகை பொருளில் காணப்படுற நோயானது பயிற்சியை பாதிக்கக்கூடும். ஆகவே அதில் அதிக கவனம் செலுத்த வேணும். வர்த்தக ரீதியான பயிற்சியை அதிக அளவில் பாதிக்கிற நோய்களில் அந்த்ராக்னோஸ் மிகவும் முக்கிய இடத்துல இருக்குது. விசேடமாக ராஜ அலையில் இந்த நோய் வந்து அதிக அளவில் அவதானிக்கப்படுது. இந்த நோயானது கிழங்குகளில் மூலமாக அடுத்த பயிற்சியை பாதிக்கக்கூடியது. நாங்கள் நடுகை பொருட்கள் எடுக்கும்போது அந்த்ராக்னோஸ் நோய் தாக்க மற்ற கிழங்குகளை எடுக்கணும். இது மூலமாக புதிய பயிற்சிகளில் நோய் தாக்கத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கும். முன்னர் சொன்னது போல நாங்கள் கிழங்குகளை வெட்டி எடுக்கும்போது 250 கிராம் நிறை கொண்ட துண்டங்களாக வெட்டி எடுக்கணும். வெட்டும்போது விரைவாக அரும்பு வரும் பகுதிகள் வந்து பாதிப்படையாத வண்ணம் வெட்டணும். கிழங்குகளை வெட்டி எடுத்த பின்பு அதனை கட்டாயமாக பங்கசு நாசினியில் தோய்த்து நட வேணும். ஏன்னா வெட்டிய பரப்புகளை மண்ணில் இடும்போது விரைவாக பங்கசு தாக்கக்கூடும். ஆகவே இந்த மாதிரியான செயற்பாடு வந்து கட்டாயமானது. அல்லது வெட்டு பரப்புகளை பொழுதினால் மறைச்சும் நடுகை செய்ய முடியும். தொடர்ந்து நாங்கள் நடுகை குழி எவ்வாறு தயாரிப்பது, நடுகை செய்யும் முறை பற்றி அறிஞ்சு கொள்வோம். இங்கு நடுகை குழிகளை தயார் செய்து காணப்படுவது நான் முன்னர் சொன்ன டயஸ்கோரியா அலாட்டா இனத்துக்குரியது. உதாரணமாக ராஜ அல போன்ற பெரிய கிழங்குகளை தோற்றுவிக்கிற வர்க்கங்கள் இரு கொடிக்கிழங்குகளுக்கு இடையில 1 மீட்டர் பயிர் இடைவெளி இருக்கணும். நடுகை குழியானது 1 அடி தர 1 அடி தர 1 அடி நீள அகல ஆழம் கொண்டதாக இருக்கணும். இதுக்கு பிறகு அந்த நடுகை குழியில் கரைக்கப்பட்ட உமி, காய்ந்த மாட்டரு, கொம்போஸ்ட் போன்ற சேதன பசலையை சம அளவில் இட்டு நிரப்பிக்கொள்ளணும். பின்னர் மேல் மண்ணால் குழியை முழுமையாக நிரம்பு வண்ணம் வந்து மூடிக்கொள்ளணும். அதன் பின்னர் நாங்கள் எடுத்து வச்சுள்ள நடுகை பொருளை குழியில் இட்டு நடுகை செய்ய முடியும். குக்குள்ள போன்ற சிறிய கிழங்குகளை நடுகை செய்யும் போது அவற்றை இது போன்று நேரடியாக கொத்திலிருந்து பிடுங்கி எடுத்து நடுகை செய்ய முடியும். நடுகை செய்யும் போது வரிசையில் உள்ள 2 தாவரங்களுக்கும் இடையில 1 மீட்டரும் 2 வரிசைகளுக்கு இடையில 0.5 மீட்டர் இடைவெளியும் இருக்கணும். நடுகை குழி ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கொடி பரவுவதற்கு ஏற்ற வகையில் ஆதாரம் வழங்கணும். 7 அடி உயரமான உறுதியான தடி அல்லது பைப் போன்ற பயன்படுத்த முடியும். இந்த கொடிக்கிழங்குகள் நீண்டு வளரக்கூடியது. அவற்றுக்கு தேவையான ஆதாரம் கிடைக்காட்டி அவற்றின் வளர்ச்சி வந்து மட்டுப்படுத்தப்படும். அதோடு ஒளித்தொகுப்பு வீதம் வந்து குறைஞ்சு கிழங்கின் பருமனும் குறைவடைஞ்சிடும். ஆதாரத்தின் 2.5 அடி மண்ணில் செல்லுமாறு நடுகை செய்யணும். இந்த ஆதாரத்துக்கு மூங்கில்களை கூட நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஒரு புதிய வகை தொழில்நுட்பமாக இருக்கும். முதல்ல மூங்கில் ஒன்றை நடுகை செய்யணும். பிறகு அதனை சூழ நடுகை செய்யப்பட்டுள்ள கிழங்குகளை அதன் மேலே படரவிட போகிறோம். ஒவ்வொரு நடுகை குழியில் இருந்தும் கயிறுகள் மூலம் உங்களோட உச்சியில் கட்டணும். கொடிய கயிற்றின் மேலே பரவ விட வேணும். இதன் மூலமாக பயிர்களை முகாமைத்துவம் செய்கிறது, நோய்ப்பீடை தாக்கங்கள்லேருந்து பராமரிக்கிறது போன்றன இலகுவாக அமையும். குறைந்த ஆதாரத்தின் மூலமாக அதிக தாவரங்களை இதன் மூலமாக முகாமைத்துவம் செய்யக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் இந்த கொடிக்கிழங்கு செய்யக்கு ஏற்ற இடவசதி எங்களோட வீட்டில் இல்லைன்னா இதனை எவ்வாறு பயிர் செய்வது,
எங்களுடைய வீட்டுக்கு தேவையான கிழங்கை எவ்வாறு உற்பத்தி செய்வது? பெரிய நிலப்பரப்பு காணப்படுமா இருந்தால் நாங்கள் ஆதாரம் வழங்கி உற்பத்தி செய்ய முடியும். வீட்டுக்கு மட்டுமில்ல, விற்பனை செய்யும் அளவுக்கு உற்பத்தி செய்து கொள்ள முடியும். நாங்கள் இருக்கிற இடம் மாடி வீடோ அல்லது நிலப்பரப்பற்ற நகர்ப்புற வீடோ எப்படியான இடமா இருந்தாலும் எங்களால் இந்த கிழங்கை உற்பத்தி செய்ய முடியும். இது போன்ற பெரிய பக்கெட்களில் ஊடகத்தை நிரப்பி நடவடிக்கை செய்ய முடியும். அல்லது இது போன்ற உரைப்பைகளில் கூட நாங்கள் உற்பத்தி செய்து கொள்ளலாம். இதன் கட்களற்ற சேதன பசலை அதிக அளவில் கொண்ட ஊடக கலவை மூலமாக கிழங்கு உற்பத்தி செய்ய முடியும். கட்கள் இல்லாத மண் சிறப்பானது. பொதுவாக எல்லா கிழங்கு செய்கைக்கும் கட்களற்ற தூர்வியான மண் சிறந்ததாக இருக்கும். சேதமற்ற பெரிய கிழங்குகளை உற்பத்தி செய்யக்கூடியதாகவும் இருக்கும். நாங்கள் உற்பத்தி செய்கிற மொத்த விளைச்சல், அதாவது அறுவடையில் மூன்றில் ஒரு பங்கானது நடுகை பொருளாக பயன்படுத்தப்படுவதால் விவசாயிகள் மத்தியில் ஒரு நஷ்டமான செயற்பாடாகவே இருக்கிறது. அவர்கள் பெற்றுக்கொள்கிற லாபத்தின் அளவு குறைவடைஞ்சு செல்லுது. ஆகவே நாங்கள் இதுக்காக சிறிய ஆராய்ச்சி ஒன்றை செய்து பார்த்தோம். அதாவது சிறிய பரப்பில் விதைக்கிழங்களை உற்பத்தி செய்ய முடியுமா? இது போன்ற 50 கிராம் கிழங்கு துண்டங்களிலிருந்து விதைக்கிழங்களை உற்பத்தி செய்ய முடியும். அரும்புகள் தோன்றக்கூடிய பகுதிகள் இருக்கத்தக்கவாறு வெட்டி எடுக்கணும். நடுசதை பகுதியை தவிர்த்து கொள்ளணும். இதன் பின்னர் வந்து மணல், கொம்போஸ்ட் ஆகியவற்றை ஒன்றுக்கு ஒன்று என்ற விகிதத்தில் கலந்து ஊடகத்தை தயார் செய்து கொள்ளலாம். பின்னர் அதன் மேல கிழங்கு துண்டங்களை நடுகை செய்து கொள்ள முடியும். முளைத்து வரும் நாற்றுகளை நாங்கள் நேரடியாக நடுகைக்கு பயன்படுத்த போறதில்லை. இதன் அறுவடையே நடுகைக்குரிய நடுகை பொருளாக நாங்கள் பயன்படுத்த போறோம். இதை நாங்கள் நடுகைக்கு பயன்படுத்துறதுக்கு முதல்ல அதன் உறங்கு நிலை காலம் முடிவடைந்து விட்டதா என்பதை கவனத்தில் கொள்ளணும். இது போன்ற சிறிய கிழங்குன்றை நடுகை செய்யறது மூலமா 400 to 500 கிராம் நிறையுடைய நடுகை செய்வதற்குரிய கிழங்குகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனை நாங்கள் அடுத்த போகத்துக்குரிய வர்த்தக ரீதியான பயிற்சிக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இந்த விதைக்கிழங்கு உற்பத்திக்கான கிழங்கு நாங்கள் நடுகை செய்யும் போது 1 மீட்டர் பயிர் இடைவெளி தேவையில்லை. 0.5 மீட்டர் பயிர் இடைவெளியை பயன்படுத்த முடியும். இதன் மூலமாக விதைக்கிழங்கு உற்பத்தியை வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இந்த கொடிக்கிழங்கு செய்கை தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் எங்களுடைய காரியாலயமான பூங்கனியல் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இதன் மூலம் தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தையும் தருகின்றோம். 0812238811. இவ்விளக்கங்களை அழைப்பதன் மூலம் எங்களை தொடர்பு கொண்டு அதற்கான தீர்வுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும்.